வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக வினிதா. முக்கிய செய்திகள். துறையூர் வெடிவிபத்தில் 19 பேர் பலியான வழக்கில் தொழிற்சாலையின் உரிமம் ரத்து. ஆலை இயக்குநர் உள்பட 5 பேரை கைது செய்தது சிபிசிஐடி. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி. இரண்டாவது நாளாக மாநில நிதி அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி ஆலோசனை. முறைகேடாக பண பரிவர்த்தனையில் ஈடுபட்ட பொதுத்துறை வங்கி அதிகாரிகள் 27 பேர் சஸ்பெண்ட். மத்திய நிதி அமைச்சகம் அதிரடி உத்தரவு. நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் வசூல். 2000 ரூபாய்க்கு சில்லறை கிடைக்காததால் வாகன ஓட்டிகள் அவதி. விரிவான செய்திகள். திருச்சி துறையூர் அருகே நடந்த வெடிவிபத்தில் தொழிற்சாலையின் இயக்குநர் உட்பட 5 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே முருங்கப்பட்டியில் இயங்கி வந்த தனியார் வெடிமருந்து தொழிற்சாலையில் டிசம்பர் 1 திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது. இந்த கோர விபத்தில் 19 பேர் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து கடந்த 2 நாட்களாக மீட்பு பணி நடைபெற்று வந்த நிலையில் வழக்கு விசாரணை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டது. எஸ்பி ராஜேஸ்வரி தலைமையிலான போலீசார் வெடிவிபத்து நடந்த இடத்தில் நேற்று ஆய்வு மேற்கொண்டதோடு ஆலையின் உரிமையாளரை தேடி வந்தனர். இந்த நிலையில் வெடிமருந்து தொழிற்சாலையின் இயக்குநர் பிரகாஷம், மேலாளர் ராஜகோபால், ராஜபாணிக்கம், மணிகண்டன், வேங்கடபதி ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் இன்று கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள ஆலையின் உரிமையாளர் விஜய் கண்ணனை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் தொழிற்சாலையின் உரிமத்தை ரத்து செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு இருப்பதால் தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த நடா புயல் நேற்று அதிகாலை காரைக்கால் இடையே கரையை கடந்தது. இது வலுவிழந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. சென்னையில் ஒரு சில இடங்களில் நேற்று இரவு முதல் விடிய விடிய மழை பெய்தது. சென்னை, கோயம்பேடு, மதுரவாயில், போரூர், வானகரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் கரைபுரண்டு ஓடியது. தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், சேலையூர், சோளிங்கநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மழை பெய்தது. இதேபோல் தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக சாரல் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் அந்தமானுக்கு தெற்கே அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யும் என்றும், சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ஸ்டெல்லா தெரிவித்தார். நள்ளிரவு முதல் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலித்து வரும் நிலையில் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புழக்கத்தில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று கடந்த மாதம் 8 பிரதமர் மோடி அறிவித்தார். இதையடுத்து சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்துவதில் சிக்கல்கள் இருந்தன. எனவே டிசம்பர் 2 நள்ளிரவு வரைக்கும் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய அரசு விதித்த காலக்கெடு முடிவடைந்ததை தொடர்ந்து நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் உள்ள 351 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. சில்லறை தட்டுப்பாடு காரணமாக வாகன ஓட்டிகள் அனைவரும் 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே கொடுத்து வருவதால் சில்லறை கொடுக்க முடியாமல் சுங்கச்சாவடி ஊழியர்கள் திணறி வருகின்றனர். மேலும் சில்லறையை உடனே கொடுக்க முடியாததால் ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள வாகன ஓட்டிகள் வரும் 31 வரை சுங்க கட்டணம் வசூலிக்கக் கூடாது என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது.
சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறையை அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி அமல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உள்ள அம்சங்கள் குறித்து ஆலோசிக்க மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் மாநில நிதியமைச்சர்கள் பங்கு பெற்ற GST கவுன்சில் கூட்டம் கடந்த அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நடைபெற்றது. இந்நிலையில் அதில் இறுதி முடிவு எடுக்கப்படாததால் GST கவுன்சில் கூட்டம் நேற்று டெல்லியில் தொடங்கி 2வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநில நிதியமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். திருத்தப்பட்ட GST வரைவு மசோதா குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. முறைகேடான பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக பொதுத்துறை வங்கி அதிகாரிகள் 27 பேரை மத்திய நிதியமைச்சகம் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது. கருப்பு பணம், கள்ள நோட்டுகளை ஒழிக்கும் நடவடிக்கையாக புழக்கத்தில் இருந்த பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என கடந்த மாதம் 8ஆம் தேதி மத்திய அரசு அறிவித்தது. இதையடுத்து தங்களிடம் உள்ள பழைய நோட்டுகளை பொதுமக்கள் வங்கிகளில் கொடுத்து மாற்றி வருகின்றனர். இதனிடையே கருப்பு பணத்தை சட்டவிரோதமாக வங்கிகளில் மாற்றப்படுவது கண்டறியப்பட்டால் அதில் தொடர்புடைய வங்கி அதிகாரிகள் உடனே சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ரிசர்வ் வங்கி நாடு முழுவதும் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் பண பரிவர்த்தனைகள் தொடர்பாக பல்வேறு நெறிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை விதித்தது. இந்நிலையில் பண பரிவர்த்தனையின் போது ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டு நெறிமுறைகளை மீறியதற்காக பொதுத்துறை வங்கிகளைச் சேர்ந்த 27 வங்கி அலுவலர்களை மத்திய நிதியமைச்சகம் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் 6 வங்கி அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புவி ஆய்வு செயற்கைக்கோளுடன் PSLV-C36 ராக்கெட் 7ஆம் தேதி விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் புவி ஆய்வு, தொலையுணர்வு தகவல்களை பெறுவது, கடல்சார் ஆராய்ச்சி, தகவல் தொடர்பு மற்றும் வானிலை பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக செயற்கைக்கோள்களை வடிவமைத்து விண்வெளிக்கு செலுத்தி வருகிறது. புவி ஆய்வுக்காக ஏற்கனவே 2003ஆம் ஆண்டு ரிசோசாட் 1, 2011ஆம் ஆண்டு ரிசோசாட் 2 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டன. இந்நிலையில் தற்போது 1235 கிலோ எடை கொண்ட 3வது செயற்கைக்கோள் ரிசோசாட் 2A வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த PSLV-C36 ராக்கெட் மூலம் வரும் 7ஆம் தேதி காலை 10:24 ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் உள்ள முதலாவது ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள் பூமியில் இருந்து 817 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்படுகிறது. அதில் இயற்கை வளங்களை பல்வேறு கோணங்களில் துல்லியமாக படம் எடுக்க உதவும் 3 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதற்கான பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற முயன்றவர்களிடம் 30 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஷேக் தன்னிடம் இருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற முயற்சி செய்தார். அப்போது சேலம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த நரேஷ் என்ற ஜவுளி வியாபாரியிடம் 10 லட்சம் ரூபாய்க்கு புதிய நோட்டுகள் இருப்பதாகவும் கமிஷன் அடிப்படையில் அதனை மாற்றிக்கொள்ளலாம் என போலூரைச் சேர்ந்த லதா என்பவர் கூறியுள்ளார். இதனையடுத்து இருவரும் பணத்தை மாற்றிக்கொள்ள சேலம் சீலநாயக்கன் பட்டிக்கு வந்தனர். அப்போது காரில் வந்த மர்ம நபர்கள் 2 தரப்பினரையும் மிரட்டி 30 லட்சம் ரூபாயையும் கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து கொள்ளை குறித்து விசாரித்து வருகின்றனர். பழைய பணம் இருக்கு, ஒரு புது பணமா கொடுத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் சேர்த்து தரேன், ஒரு 30% கமிஷன் தரேன் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வியாபாரத்தில் கடனாக வாங்கி பண்ணுறதுனால ஆசைப்பட்டு கொண்டு வந்துருக்கிறாங்க பணத்தை, ஒரு 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்துருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ட்டி வந்து பணம் கொண்டு வந்தோன்னு பைய காமிச்சிருக்கிறாங்க, ஆனால் பணத்தை காமிக்கல, பைய காமிச்சிருக்கிறாங்க. பணத்தையெல்லாம் பிடிங்கிட்டு ஒரு ஆளை வந்து வேலை ஏற்றிட்டு போயிட்டாங்க. அப்புறமேல நாங்களாம் அந்த தகவல் தெரிஞ்சு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் தகவல் சொன்னோம். இப்போ வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த புது பணம் 10 லட்சம் ரூபா, பழைய பணம் 500 நோட்டு 1000 நோட்டு வந்து 20 லட்சம் ரூபா, அப்படி 20 லட்சம் ரூபா சொல்றாங்க. அது ஆனால் 10 லட்சம் ரூபா கொண்டு வந்தவங்க நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்க வந்து 10 லட்சம் ரூபாங்கிறது உண்மை, அவங்க வந்து 20 லட்சம் ரூபா சொல்றாங்க, அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. தஞ்சையில் இன்று காலை 9 மணி வரை பனிமூட்டம் நீடித்ததால் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். நடா புயல் காரணமாக தஞ்சையில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதலே பனிமூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக சாலைகளில் எதிரே வந்த வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகள் எரியவிட்டபடி சென்றனர். மேலும் பனி மற்றும் குளிர் காரணமாக பொதுமக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்தனர்.
பனிப்பொழிவு முன்கூட்டியே தொடங்கிவிட்டதால் சாகுபடி செய்த சம்பா பயிர்களை நோய் தாக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. குவாரியில் இருந்து வெளியேறும் காகித கழிவு, தொற்று நோய் ஏற்படுவதாக கிராம மக்கள் புகார். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.